ஏ ஓகே மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு வந்து குட்டி போடுறது. ஸோ பட்டியலுக்காக பெரிய ஆடு இருக்கேன், பழைய ஆடு. அது வந்து இன்றைக்கி குட்டி போடுறதுக்கு அன்றைக்கு ரெண்டு குட்டி போடும்னு நினைக்கிறேன். முதல் குட்டி போட்டு போகிற 7 மாதம் இருக்கும். ஸோ ரெண்டாவது குட்டி போடுறதுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், முதல் குட்டினா போன முறை குட்டி போட்டு ஒரு 7 மாதம் இருக்கும். இது ஒரு 5-6 முறை குட்டி போட்டு வச்சு இங்கே பாருங்கள். இப்போலாம் கொஞ்சம் கொள்ள கட்டியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. வா உள்ள வா. ஸோ மேபி இன்னைக்கு குட்டி போடும். குட்டி போடுச்சுன்னா அது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேன். இப்போ மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன முறை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்று தான் குட்டி போடுச்சு. இந்த ஆடு இப்போ குட்டி போட இருக்கு, அந்த ஆடு. ஸோ இது மூணுமே ஒரே நாளில் தான் குட்டி போடுச்சு. ஆனால் நம்மளோட பெரிய ஆடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆடு, இந்த நாட்டாடு வந்து ஒவ்வொரு 7 மாதத்துக்கு ஒருக்காகவும் குட்டி போட்டுரும். ஸோ அதனால் டக்குன்னு சேனையாக ஆயிரும் குட்டி போட்டு 1 மாதத்துல மாதிரி. ஆனால் இந்த ஆடு அப்படி இல்லை, இதுக்கு இப்போ தான் சேனையாக இருக்குது, அதை எப்போ குட்டி போடும் தெரியல. இன்னொரு 4-5 மாதம் போகும். நீ வேறு இது இப்போ தான் சேனை விழுந்துருக்கு ஒரு கிழமைக்கு முதல்ல. ஸோ இன்னொரு 6-7 மாதங்கிற போகும், அதுவும் ஒரு குட்டி தான் போடும். இது இதில் குட்டி தான் இது. நீ வேறு ஏ இங்கேவா, இது கடைசி நோய் வந்துருந்து மறந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு போன முறை போட்டு குட்டி.
மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆர்டர் இல்லையா, நீங்கள் பாருங்கள் குட்டி போடுறது. இப்போ ஒரு எப்படியும் ஒரு அரவர்களுக்கு குட்டி போட்டுரும், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இந்த வீடியோவில். எவ்வளோ கஷ்டப்படுக்கிறதுக்குன்னு பாருங்கள். அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எழும்பிக்கிட்டு இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தை குட்டி போட்டுரும். ஸோ நம்ம குட்டி போட்ட பிறகு பார்ப்போம் எத்தனை குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி போடும். ஸோ இந்த முறை வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, சில நேரம் மூணு குட்டி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இப்போ ஒரு ஆறு ஏழு முறை குட்டி போட்டு வச்சு மூணு குட்டி போட்டதே இல்லை. ஸோ ரெண்டு குட்டி தான் போட்டுக்கிட்டுருக்கு. அன்றைக்குமா இந்த முறை ரெண்டு குட்டி தான் போடணும்னு நினைக்கிறேன். போன முறை குட்டி போட்டுருந்துச்சு, போன முறை ஒரு கீடா குட்டியும் ஒரு பொட்டை குட்டியும் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கு முந்தின முறை வந்து ரெண்டு பொட்டை குட்டி போட்டுருந்துச்சு. இந்த முறை அநேகமாக ரெண்டு பொட்டை குட்டி தான் போடும்னு நினைக்கிறேன். சில வேலை ஒன்று கீடா ஒன்று பொட்டையை மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான குட்டி வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் இந்த குட்டி போடுற காட்சிகள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அது சிட்டியில் உள்ளவங்க முக்கியமாக பார்த்துருக்க மாட்டேங்க. நம்மள மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இதில் பெரிய அனுபவம் இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி பார்க்குறது, அடிக்கடி காங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குட்டி போட்ட பிறகு குட்டிகள் எடுத்து துடைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். சில ஆடுகள் வந்து குட்டி போட்ட பிறகு துப்புரவு பண்ணாது. ஸோ நம்மளே துணியில் வந்து புல்லை துடைச்சி க்ளீன் பண்ணி ஆட்டுக்கிட்டு கொடுக்குற மாதிரியான நேரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதில் அடுத்து கிழமை வர நம்ம வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக நம்ம வந்து அடுத்த கிழமை போடும்போது ஒரு ஆடு குட்டி போட்ட பிறகு அதுக்கு என்னென்ன மாதிரியான சாப்பாடு, என்னென்ன மாதிரியான விட்டமின் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாகவே அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம போகிற அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சில நேரம் ஃபஸ்ட் டைம் ஆடு வளர்க்குறவங்களுக்கு பெருசாக அனுபவம் இருக்காது, குட்டி போட்ட பிறகு எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு குட்டிகள் வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நம்ம இந்த நம்மளோட அனுபவத்தை வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம். ஸோ அதை வந்து பார்த்து உங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாமா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆடு வந்து குட்டி போட்டுரும். உங்களுக்கு பார்த்த வேலையும் தண்ணி கொடி வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வந்து குட்டி போட போகுது. ஸோ இந்த காட்சி நம்ம வந்து கொஞ்சம் பிளர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா சிலவங்க இதில் நிறைய வீடியோ பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஆக்கள் இருப்பீங்க, அதுக்கு வந்து இது மாதிரி காட்சிகள் கொஞ்சம் பார்க்குறது விரும்பாதவங்க இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிடுறேன். குட்டி புள்ள போட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் சரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி வந்து குட்டி வந்து போட்டு முடிஞ்சிருச்சு. இந்த குட்டியை வந்து இப்போ வந்து பார்த்துட்டு போதிலே அங்கிட்ட கிடாக்கு அது வந்து இந்த குட்டியை வந்து க்ரொஸ் பண்ணி கிடாது சரியா. ஸோ அதில் குட்டி தான் இது. இங்கே பாருங்கள் குட்டி ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கு. நான் வந்து குட்டி அங்கே கடவுள் பண்ணுறது கூப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆடு வந்து ஃபுல்லாக நக்கி வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம காது நீட்டு மற்ற ஆடு இருக்குல்லையே ஜமுனா பாரி,
இப்போ அது வந்து க்ளீன் பண்ணாது போனது, அதை நான் ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணி புடவை பண்ணுறதுக்கு நல்லா துடைச்சி கொடுப்போம். ஸோ இந்த ஏர் வந்து நிறைய குட்டி போட்டு பழகினாலே இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஓகே ஸோ பாருங்கள் வீடியோ, இன்னும் ஒரு குட்டி போடுறதுக்கு, ஸோ ஒரு குட்டி போட்டுருச்சு, இன்னொரு அரை ஹவர் போடுறோம், ஒரு குட்டி போட்டோம். ஸோ அந்த குட்டி போடுற காட்சி வந்து நான் வீடியோவில் பதிவு பண்ண மாட்டேன். ஸோ ஒரு குட்டி போடுற காட்சி உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி காட்டிட்டேன். குட்டி போட்ட பிறகு அந்த வீடியோ நான் வந்து எடுத்து இதோட வந்து சேர்த்துருவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிழமை நான் போடுற வீடியோ குட்டி போட்ட பிறகு என்னென்ன மாதிரியான உணவு கொடுக்கணும், என்ன மாதிரியான விட்டமின் கொடுக்கணும், எப்போ குட்டி பூச்சி மருந்து கொடுக்கணும், அந்த தகவல் எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்துடும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நான் போகிற அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஓகே மக்கள், இன்றைக்கி வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு குட்டி போட்டு. ஸோ வாங்க அப்படியே குட்டிகளுக்கு போயிட்டு பார்க்கலாம் குட்டி வந்து என்ன நிலைமையில இருக்குது, இப்படி பாலெலாம் குடிச்சு உஜாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேவர்லாம் பண்ண சைட்டில் இருக்குது, அதனால் அவங்களுக்கு வேறு ஒரு நேரத்துக்கு காட்டுறேன். கோழி எல்லாத்தையும் நம்ம பட்டி திறந்து கொண்டு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஆடு எல்லாமே முன்னுக்கு போட்டிருக்கேன். சின்ன சின்ன குட்டிகள் ஜமுனா பாரி பெரிய கீடா அந்த பண்ண சைட்டில் இருக்கு மற்ற பெரிய போட்டு. ஸோ இதெல்லாமே வந்து முன்னுக்கு செக்ஷனில் போட்டிருக்கேன். ஏன்னா முன்னுக்கு வந்து நம்ம போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த பார்ட்டிஷன் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பின்னுக்குள்ளே பார்ட்டிஷன் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால் சின்ன துண்டு ரெண்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சனன் ஆடு இருக்குது, மற்றது ஜமுனா பாரி குட்டி இருக்குது. அந்த குட்டிக்கு நம்ம வந்து சனன்கிட்ட தான் பால் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த குட்டி இருக்குது, சனன் ஆடு போட்டு அதில் குட்டி இருக்குது. அது வந்து குட்டி பெருத்துருச்சு, இப்போ பால் குடிக்கிறதில்ல. ஆனாலும் ஆடுக்கிட்ட வந்து நிறைய பால் இருக்குது, நம்ம மற்ற ஜமுனா குட்டி தான் குடிச்சிருக்கு. அதில் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஆடு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பெரிய ஆடு. ஸோ அதான் குட்டி போடுச்சு லாஸ்ட் டைம். இப்போ இப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு குட்டி போடுச்சு இல்லையா, அந்த குட்டி ரெண்டு தான் இது. ஒரு குட்டி போடுறது நம்ம வந்து லைவாக காட்டியிருப்பேன். ஸோ மற்ற குட்டி போடுறது காட்டலாம் அவங்களுக்கு. இப்போ அவங்க உள்ளுக்கு திறந்து போயிட்டு பார்க்கலாம். ஸோ குட்டி ரெண்டு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ பாருங்கள். இதுதான் குட்டி ரெண்டு. குட்டி ரெண்டுமே வெள்ளையாக தான் இருக்குது, ஆடு மாதிரி தான். தனி வெள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குட்டி இருக்குது, மற்ற குட்டி வந்து காதில் லேசாக வந்து ப்ரௌன் கலர் சைடு. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெண்டுமே வந்து பொட்டை குட்டி. போன முறை நமக்கு தெரியும் ஒரு பொட்டை குட்டியும் ஒரு கிடா குட்டியும் போட்டுருக்கு. ஸோ அது ரெண்டுமே ஒரு பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெண்டும் பொட்டை, இதுவும் பொட்டை, மற்ற குட்டியும் உங்களுக்கு காட்டு, ரெண்டும் பொட்டை. இதுவும் வந்து பொட்டை குட்டி. நம்ம ஒரு பொட்டாடு வந்து நிறைய இருக்குது இப்போ, முன்ன மாதிரி இல்லாமல் கிடா குட்டி ஒரு 5 கிட்ட இருக்குது. அன்றைக்கு வார வாரம் கிடா குட்டி கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கொப்பளம் இருக்குது. இது ஏன்னா ஆடு நம்ம வந்து மலையை கொண்டு போவோம். ஸோ அங்கே வந்து முள்ளது ஈடுபடுது, பால் மடி கொஞ்சம் பண்ணுறது சுற்றி, அதனால தான் அதுக்கு வேப்பன் அது பூசினா சரியாயிடும். ஸோ அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ நான் வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டிடுவேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ நான் போகிற அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பாருங்க இது வாங்கிட்டேயும் அந்த பால் மாரில் உள்ள மாதிரியே சின்ன சின்ன கட்டிகள் வந்துருக்கு. ஏன்னா அதிலிருந்து அந்த பால் குடிக்கும் போது படுகிற அந்த சலமாச்சமாக இருக்க முடியாது அந்த கட்டிகளில், அது பட்டு அதனால் வந்தது. ஸோ இதுக்கும் வந்து வேப்பனை பூசி விட்டால் சரியாயிடும். ஸோ அதில் ரெண்டும் எப்படி மறந்து பூசுறது அப்படி என்னென்ன வேப்பனைக்கு என்ன மிக்ஸ் பண்ணி பூசணும் அப்படின்றதே அடுத்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுது. இன்னொரு 2 or 3 டேஸில் அடுத்த வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எப்படி மெடிசன் யூஸ் பண்ணுறது அப்படின்றத காட்டிடுது. ஸோ என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ண குட்டி போட்டதுலேருந்து எப்போ பூச்சி மறந்து கொடுக்கணும், இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்துடும். ஓகே, மக்களை இங்கே நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது வந்து நம்ம ஜமுனா பாரி ஆட்டு இருக்கு அதில் குட்டி. ஸோ அந்த ஆட்டுக்கு பால் இல்லாதனால இப்போ இந்த ஆட்டுக்கு பால் கொடுத்துருக்கோம். அந்த பால் கணக்காக ஆடு போயிட்டு மாட்டிருச்சு கம்பில், இல்லாட்டி அந்த பால் கொடுக்கவே விருப்பம் இல்லை, பேசாமல் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த கம்பில் மாட்டிட்டு சுற்றி ஒரே இடத்துல முடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு தடமாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நினைக்கின்றதே எல்லா பாலையும் உறிஞ்சு எடுத்துரும். இதில் குட்டி வந்து பால் குடிக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஜமுனா குட்டிட்டு தாயாட்டுக்கு வந்து பாலே இல்லை. ஸோ அதனால இதில் வந்து குடித்து உயிர் வாழ்ந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சுகமாக நம்ம இருந்துச்சு அந்த குட்டி கொஞ்ச நாளாக, அதனால் கொல ஒன்றுமே தனியாக வச்சு இந்த ஆட்டுக்கு தான் பால் கொடுத்து வளர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு பால் குடிச்சு முடிஞ்ச கை அதையும் நம்ம தூக்கி வெளியே அதுக்கு தான் ஒரு கொடுத்துருவோம்.
ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து பால் குடிச்சு முடிஞ்சிருக்கு. நான் கதவை திறந்தாரையும் வந்து வெளியே எடுத்து அதை சாயோட விட்டுக்குவேன். விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு நான் வந்து பட்டி விட்டு வெளியே போக போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ இன்னொரு மூணு நாலு நாளில் வந்துடும். மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் இதை விட புதுமையாக ஏதாவது வீடியோ வச்சு பார்க்கணுமா இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஏதாவது தப்பு இருந்தால் அதையும் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ்மே போயிட்டு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டி அடிச்சுட்டு வெளியே போகலாம். Myself wondering, what did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turned back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. What you teach, I do believe I always should have stayed.